السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே، அல்லாஹ்வுடைய பேரொருளால் வல்ல ரஹ்மான் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அதன் தூய வடிவிலே நாம் நிறைவேற்ற வேண்டுமென்று பேராசை கொண்டு நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் நல்ல தருணத்தில் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பாக மூமின்கள் அவருடைய வாழ்நாள் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே தன்னுடைய எஜமானனாகிய அல்லாஹ்வுடைய திருமுகத்தை காண்பதுதான். இதுதான் நம்மளுடைய கொள்கையாக லட்சியமாக ஆசையாக. என் ரப்புவை நான் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை. யார் அல்லாஹ் பார்த்துருக்காங்களா? பார்க்கலை, பார்க்கவும் முடியாது. இறைவனை பார்க்க வேண்டுமென்றால் அவர்கள் சொர்க்கவாதிகளாக அறியப்பட வேண்டும். சொர்க்கவாதிகளாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இறைவனுக்கு இணை வைக்காமல் மட்டுமல்ல பல நல்ல அமல்களையும் செய்திருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நல்ல அமல்களையும் மேலும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் காட்சியளிப்பான். இதைத்தான் நாம் திருமறை குரானிலிருந்தும் நபிமொழிகளிலும் பார்க்கிறோம். அல்லாஹ்வை பார்ப்பதென்பது அவ்வளவு ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு பார்வை அல்ல. ஒரு தாயை பிரிந்திருக்கக்கூடிய மகன் தன் தாயை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட ஒரு கணவனை பிரிந்திருக்கக்கூடிய மனைவி தன் கணவனை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்னும் இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட நாளைக்கு ஒரு அடியானுக்கு அல்லாவை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே அதை விட சிறந்த ஒன்று வேறு எதுவுமே கிடையாது. சொர்க்கங்களிலேயே உயர்வானது எதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு எல்லா இன்பங்களையும் கொடுப்பான். அந்த இன்பங்களில் மிகப்பெரிய இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது தான், அல்லாஹ்வை காணுவது தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டான் பாருங்க, லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா, நன்மை செய்தாங்கல்ல அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த நன்மையில் மேலும் ஒரு நன்மை என்ன தெரியுமா? இப்போ ஜியாதத்துன், மேலும் அது அதிகப்படுத்தப்படும். அது என்ன? அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்ப்பது.
அல்லாஹ்வை காண்பது, அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது நன்மைகளில் மேலும் அதிகமான நன்மை, இன்பங்களில் மேலும் அதிகமான இன்பம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு அதைப்பட்ட சொல்லி காட்டுறான். அப்ப நம்முடைய லட்சியமாகவே அது வாழ்நாளில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நம் குழந்தைகளுக்கு, நம் குடும்பத்தாருக்கு, நமக்கு அல்லாஹ்வை பார்க்கணும், மறுமையில் அல்லாஹ்வை காணணும், அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆசை வந்தால் அதற்கான செயல்களிலும் ஈடுபடுவோம், அதற்கான அமல்களிலும் ஈடுபடுவோம். எந்த பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டுமோ அதுவும் நம்ம உள்ளத்தில் வந்து அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ்வை சும்மா பார்க்க முடியாதுல்ல. அல்லாஹ்வை சொர்க்கவாதிகள் தானே பார்க்க முடியும், அப்போ சொர்க்கத்துக்கு சும்மா போக முடியுமா, இணைவிக்க கூடாது தானே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அதை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை மறுமையில் காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, பல் யௌமல் அமலன் சாலிகௌ வலா யுசுரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அகதா, அவர்கள் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை கற்பிக்கவும் கூடாது, நல்ல அமல்களும் செய்ய வேண்டும். இறைவனை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் இதான் சட்டம், அல்லாஹ் பார்க்கறதுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய கண்டிஷன் இதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு முதலமைச்சரை பார்க்கண்டா இருந்தா, ஒரு மந்திரியை பார்க்கறதாக இருந்தா, அதுக்கு நோட்டு சீட்டு அதெல்லாம் அல்லாஹ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என்னை காண்பதை விட இன்பம் வேறு எதுவும் கிடையாது. யாருக்கும் அந்த இன்பம் இல்லாமல் இருக்குமா? இன்னைக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் எப்படி இருப்போம், அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹுக்காக தொழுகிறோம், அல்லாஹுக்காக நோன்பு நோக்குறோம், அல்லாஹுக்காக தான தர்மம் செய்கிறோம், அல்லாஹுக்காக பல இன்பங்கள், பல உலகத்தில் பல விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறோம், எல்லாம் அல்லாஹுக்காக தானே செய்கிறோம். இங்கே வந்து நம்ம தொழுகிறத கூட அல்லாஹுக்காக தானே தொழுகிறோம், எல்லாம் அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக. இந்த உலகத்தில் எத்தனையோ அனுபவிகளை கூட அல்லாஹுக்காக வெறுக்கிறோம், மக்கள் வெறுத்த போது கூட அல்லாஹுக்காக நேர்வழியில் பயணிக்க ஆசைப்படுறோம். அல்லாஹுக்காக இவ்வளவு சிரமங்களை ஒரு மனிதன் சகித்து கொண்டு இந்த உலகத்தில் 60 முதல் 70 அல்லது அதை தாண்டி வாழக்கூடிய வாழ்நாளை கழிக்கின்றானே, அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஏக்கம் இருக்கும். ஏ அல்லாஹ் எப்படி இருப்பான், ஏ அல்லாஹ்வுடைய திருமுகம் எப்படி இருக்கும், ஏ அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா நினைப்போம்ல. நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம், நினைக்கணும், நினைத்தால் தானே மூமின், அதுதான லட்சியம், அதான நம்ம கொள்கை. அல்லாஹ்வை பார்ப்பதை விட அவர் எதுவும் சிறந்தது கிடையாது. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்காக உங்க அமல்களை தயாரிப்பு செய்யுங்கள், உங்களது கொள்கைகளை நீங்கள் சரி செய்யுங்கள், இறைவனை பார்ப்பதற்காக உங்கள் பாதைகளை நீங்கள் சரியாக இந்த உலகத்தில் வகுத்துக் கொள்ளுங்கள். இறைவனை பார்க்க வேண்டும் என்ற லட்சியம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகம் பெரிதாக தெரியாது, இந்த சமுதாயம் பெரிதாக தெரியாது, இந்த கெட்ட செயல்கள் பெரிதாக தெரியாது, இந்த உலகத்தில் மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்புகள் பெரிதாக தெரியாது, இறைவனுக்காக அவன் படக்கூடிய எந்த கஷ்டமும் பெரிதாக தெரியாது. குடும்பம் பெரிதல்ல, சொந்தம் பெரிதல்ல, பெற்ற பிள்ளைகள் பெரிதல்ல, எல்லாவற்றையும் பெரியவிட பெரிது என் அல்லாஹ் அவனுடைய திருமுகத்தை நான் காண்பன் என்பதுதான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும், பதிந்திருக்கும், ஆசைப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மற்ற அபையில உட்கார்ந்துருக்கும் போது கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் நரா ரப்பனா யோமல் கியாமா, அவங்க ஆசையை பாருங்க, நபி தோழர்களுடைய ஆசையை பாருங்க, அவங்க எப்படி நபிகள் நாயகத்தில் கேட்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆசைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும். என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமையில் நாங்கள் அல்லாஹ்வை காண முடியுமா? அவங்க அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டாங்க, அப்படித்தான் அவங்க உருவாக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வை பார்ப்பதை தவிர சிறந்தது கிடையாதுங்க. சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அதெல்லாம் உயர்ந்த சொர்க்கம், அங்கே நினைச்சதெல்லாம் கிடைக்கும்ல, எல்லா இன்பமும் கிடைக்கும்ல, அந்த இன்பங்களிலேயே அதிக இன்பம் என்னது, இறைவன் திருமுகத்தை பார்ப்பது தானே, அதை விட சிறந்தது என்ன இருக்கு? அப்போ ஓருடைய உள்ளத்திலையும் இப்பவே இறைவா மறுமையில் உன் முகத்தை காணக்கூடிய உன் திரு, ஏன் அல்லா எல்லாருக்கும் காட்சி அளிக்க மாட்டான், நரகவாதிகளுக்கு அல்லா காட்சி அளிக்க மாட்டான், நரகவாதிகள் பார்க்க முடியாது, இணைவைப்பாளர்கள் பார்க்க முடியாது, மூமின்களுக்கு தான் அல்லா காட்சி அளிப்பான், சொர்க்கவாதிகளுக்கு தான் காட்சி அளிப்பான். பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம், அதன் மீது ஆசைப்படுங்கள், அதன் மீது அதிகம் அக்கறை செலுத்துங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாவிடம் மன்றாடி கேளுங்கள், இறைவா உன்னுடைய திருப்பொருத்தம், உன்னுடைய திருமுகம் ரெண்டே எனக்கு வேணும், ரெண்டு முக்கியம் தானே, அல்லாவுடைய பொருத்தம் என்பது சாதாரணம் இல்லை தானே. அப்ப நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்தில் கேட்கின்றாங்க, நாளைக்கு மறுமையிலே நாங்கள் அல்லாவை காண முடியுமா? அவங்க ஆசை அப்படிதான் இருந்தது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாம் ஆம் காணலாம். எப்படி காணலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க, ஹல் துலாரூன ஃபீ ரூயத்தி ஷம்ஸி,
அதாவது இந்த உலகத்தை நீங்க வாழும் பொழுது இந்த அருணத்துல பகல் நேரத்தில் சூரியன் மறைக்காம மேகங்கள் இல்லாம சூரியனையோ சந்திரனையோ பார்ப்பதற்கு ஒருவரை ஒருவர் முண்டிடிப்பீங்களா? மேகமே இல்லை சூரியனை பார்க்கிறோம், மேகமே இல்லை பௌர்ணமி நிலவை பார்க்கிறோம், அதுக்கு ஒருத்தரை ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு ஓடணுமா? எல்லோரும் அவரவர் இடத்தில் இருந்த நிலையில் எப்படி இறைவனை காண்பார்களோ அப்படியே நீங்கள் அல்லாஹ் எப்படி அந்த சூரியனை சந்திரனையும் பார்க்க முடியுமோ அதுபோல அல்லாஹ் உங்களை அனைவருக்கும் காட்சியளிப்பான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சொர்க்கவாதியாக இருக்கணும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருக்க கூடாது. நீங்க நல்ல அமல்கள் செய்திருக்கணும். அல்லாஹ் காட்சியளிப்பதில் மாற்றம் இல்லை. கண்டிஷன் என்ன, எதை முன்னோக்கணும், எது இருக்கணும், என்கிட்ட என்ன இருந்திருக்கணும், அதுதான் இங்க முக்கியம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள், நாளைக்கு மறுமையில் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவாங்களா இல்லையா? யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ அவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலை வணங்கிகள், நெருப்பு வணங்கிகள், மூமீன்கள், மூமீன்களிலே பாவம் செய்தவர்கள், நன்மை செய்தவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் ஒன்று தட்டிடுவாளாம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி, ஒன்று திரட்டப்பட்ட பிறகு எல்லோருக்கும் ஒரு பொதுவான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்படும். அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பு வருவார், வந்து சொல்வாரா, அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு அறிவிப்பு செய்வார். உங்களில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது யார் எதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அதன் பின்னால செல்லலாம். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய அறிவிப்பு என்ன? இந்த உலகத்துல பலரும் பலரும் வணங்குறாங்கல்ல, அல்லாஹ் வணங்குறவனு இருக்கிறான், இயேசு வணங்குறவனு இருக்கிறான், சிலை வணங்குறவனு இருக்கிறான், மற்ற சிறு தெய்வங்கள் கடவுள் என்று மனிதர்களை கடவுளாய் கொண்டவனு இருக்கிறான், எல்லாத்தையும் எல்லாம் ஒன்று தரட்டிடுவாங்கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோரும் நிற்கக்கூடிய இடத்தில் அறிவிப்பு செய்யப்படுமா? நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களை நோக்கி செல்லுங்கள், அவர்களை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். அந்த செய்தி சொன்னப்பட்ட பிறகு ஒரு கூட்டம் கிளம்பி போவோம். அது யாரு? இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு இணையாக சிறு தெய்வங்களை ஆக்கி கொண்டவர்கள், மனோ இச்சையிலே மார்க்கத்தை அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் அது பின்னால போவாங்க. எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு இல்ல. அவர்கள் எங்கு போய் முடிகின்றார்களோ அது நரகமாக இருக்கும், நரகத்தில் வீழ்வார்கள். அப்ப முதல்ல சிலை வணங்கிகள், நெருப்பு வணங்கிகள், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிஞ்சாச்சா? அடுத்து நிக்கிறது யாரு? வேதக்காரர்கள் நிக்கிறாங்க. யாரெல்லாம்? யூதர்கள் நிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் நிக்கிறாங்க, முஸ்லிம்கள் நிக்கின்றார்கள். அப்ப அடுத்து யூதர்களை பார்த்து கேட்கப்படுமா, மா குன்தும் தஅபுதூன, நீங்கள் இந்த உலகத்தில் எதை வணங்கி கொண்டிருந்த? யூதர்களை பார்த்து கேட்கப்படும் பொழுது காலு அவர்கள் சொல்லுவார்கள், குன்னா நாவுது ஹுசைர் இப்னு அல்லாஹ், ஹுசைர் இப்னு அல்லாஹ், ஹுசைர் இப்னு அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மகன் ஹுசைரை வணங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னு அந்த யூதர்கள் பதில் சொல்லப்படும் பொழுது யூதர்களுக்கு பதில் சொல்லப்படுமாம், அல்லாஹ்வுக்கு எந்த மனைவியும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய மகனாக ஹுசைரை நினைத்தது உங்கள் கற்பனை, ஆகவே நீங்கள் இன்றைக்கு அந்த நிலையை அடைய முடியாது என்று சொல்லப்பட்ட பிறகு அவங்க அப்படி நிற்கும் போது கேட்கப்படுமா, சரி இப்ப நீங்க என்னத்தை எதிர்பார்க்கறீங்க? உயிர்கள் சொல்லுவாங்க, இறைவா தாகமாக இருக்கிறது. மனுஷனுடைய வேலை அப்படித்தான் இருக்கும், தனி தாகம் எடுக்கும் இல்லையா, தாகமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் சொல்லப்படுமாம், தாகமா இருக்கிறதா, அதோ ஒரு இடம் இருக்கு பாருங்க, போங்க, காணல் நீர், தண்ணி மாதிரி இருக்கும், அதை குடிங்க. அந்த யூதர்கள் எல்லாம் அதை காண தண்ணியை தண்ணி அருந்துவதற்காக செல்வார்கள். அதை போய் அருந்தும் போது தண்ணீராக இருக்காது, நரகமாக இருக்கும், அவர்களும் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். அடுத்து யார் நிற்கிறா? கிறிஸ்தவர்கள் நிற்கிறாங்க. அவர்களிடம் கேட்கப்படும் சும்ம யுதன்னார், இது நசாரா, இது நசாரா, கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கப்படும், எக்கூலுலகும் மா குன்த தஅபுதூன, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதை வணங்கி கொண்டிருந்தீர்கள்? காலு அவர்கள் சொல்லுவார்கள், குன்னா நஅபுது மஸீஹி இப்னல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய மைந்தர் ஈசாவை வணங்கி கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர்களுக்கும் யூதர்களுக்கும் சொன்ன அதே பதில் சொல்லப்படும். அவர்களுக்கும் நீர் அருந்த வேண்டும் என்பார்கள், நீர்நிலை காட்டப்படும், நீர் அருந்த செல்வதற்காக சென்றவர்கள் நரகத்தில் மூழ்கி விடுவார்கள், அருடைய மேற்றும் முடிஞ்சது. அடுத்து யார் நிற்கிறார்? மூமின்கள் மட்டும் நிற்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டும் நிற்கிறாங்க. முஸ்லீம்கள் யாரெல்லாம் நிற்கிறார்? பாவம் செய்த முஸ்லீமும் நிற்கிறான், நன்மை செய்த முஸ்லீமும் நிற்கிறான். மூமின்கள் ரெண்டு பேரும் இருப்பாங்கல்ல முஸ்லீம்கள், முஸ்லீம் சொன்னா இணை வைத்திருக்க மாட்டான், அந்த கேட்டகரி இருக்காது, இணை வச்சுட்டா தான் அது லிஸ்ட் காலி ஆயிருமே. எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, மூமின் சொன்னா முஸ்லீம் இணை கற்பித்திருக்க கூடாது, வேற வேறு பாவம் செஞ்சிருப்பான், அவனும் நிற்கிறான். பாவமே செய்யாத நல்லமல்கள் செய்தவர்களும் நிற்கின்றார்கள். இரு தரப்பாக நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து கேட்கப்படுமா, என்னப்பா எல்லாரும் அவங்கவுங்க வணங்கின தெய்வத்தை பின்பற்றி போயிட்டாங்களே, யூதர்கள் போயாச்சு,
கிறிஸ்தவர்கள் பேயாச்சு, சிலை வணங்கிகள் பேயாச்சு, நெருப்பு வணங்கிகள் பேயாச்சு, நீங்க போலியா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க போகணுமே அப்படி சொல்லும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அந்த முஸ்லிம்கள் சொல்வார்களாம், காலு அவர் சொல்வார்கள், யா ரப்பனா ஃபாரக்னாஸ் ஃபாரக்னாஸ ஃபி துன்யா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவான் இவர்களை இவர்களுடைய தேவை உடையவர்களாக இருந்தோம், இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது இவர்களுடைய தேவைக்கு உட்பட்டு இருந்தோம், ஆனால் இந்த உலகத்திலேயே நாங்கள் அவர்களை பொருட்படுத்தவில்லை, இந்த உலகத்திலேயே நாங்கள் அவர்களை அனுசரித்து செல்லவில்லை, இந்த உலகத்திலேயே அவர்களுடைய தேவைக்காக அவர்களுக்கு இணங்கி போகவில்லை, இந்த உலகத்தில் இவர்களை பின்பற்றாத நாங்களா இப்ப போக போறோம், எங்களுக்கு என்று ஒரு ரப்பு இருக்கிறானே, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, நாங்கள் எங்கள் ரப்புவை எல்லாம் காண இருக்கிறோம், அல்லாவை எல்லாவா காண இருக்கிறோம், இவங்க பின்னால நாங்க எப்படி போவோம், இந்த உலகத்திலே நாங்கள் இவர்களை புறக்கணித்தவர்களாச்சு, எப்பேற்பட்ட பதில் பாருங்க, நமக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும் சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துவா என்ன, இறைவா நாளைக்கு மறுமையிலே அந்த கூட்டங்களை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, ஏன்னா நரகத்திற்கு நேரடியாக செல்லக்கூடிய கூட்டங்களா இருக்கா இல்லையா, நேரடி நரகத்துக்கு போதா இல்லையா, அப்ப அதுல இருந்து பாதுகாக்கப்பட்ட கூட்டம் எது, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கவில்லையோ அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம், கடைசியாக நிற்கக்கூடிய கூட்டம். அப்ப அவர்கள் அப்படி சொன்ன பிறகு திரும்ப அல்லாஹ் கேட்பானா, சரி அப்ப நீங்க எதப்பா வணங்கி கொண்டிருந்தீங்க, அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தீங்க, அப்ப அல்லாஹ் ஒரு தோற்றத்தை காமித்து நான் தான் அல்லாஹ் என்று சொல்லுவானாம், இதுவரைக்கும் நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, இனிதான் அல்லாஹ்வை பார்க்க போறோம், இனி அல்லாஹ்வை பார்க்க போறதாக இருந்தா எதை வச்சு பாக்குறது, அல்லாஹ்ட்ட போட்டா இருந்தா இதை மாதிரி இருக்கான்னு சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு நம்ம காமிக்கப்பட்டிருந்தா இதை மாதிரி ஒப்பிட்டு பார்க்கலாம், அல்லாஹ் யாரும் பார்த்திருக்கோமா, கற்பனை செய்ய முடியுமா, சிந்தனைக்கு வருமா, எதுவுமே இல்ல. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நான் தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மக்கள் சொல்லுவார்களா, அங்க நிக்கக்கூடிய அந்த கூட்டம் சொல்லுமா, இப்ப எக்கூலுன்னு அவங்க சொல்லுவார்கள், இப்ப எக்கூலுன நவூது பில்லாஹி மின்க லா நுஸ்ரிக்கு பில்லாஹி ஷையன், உன்னை விட்டு தூயவன அல்லாஹ்விட நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம், ஏன் தெரியுமா, நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விற்கு எந்த இணையும் கற்பிக்கவில்லை, திடீர்னு நீ வந்து அல்லாஹ்ன்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்கொள்வோம், நாங்க எப்படி அல்லாஹ்னு நம்புவோம், நாங்க இப்படிலாம் நம்புவதாக இருந்தா உலகத்தை நம்பி இருப்போமே, உலகத்துல சரின்னு இருப்போமே, சிலையை பார்த்து அல்லான்னு இருப்போம், மதமத்தை தெய்வங்களை பார்த்து அல்லான்னு இருப்போம், நாங்க எப்படி அல்லான்னு சொல்ல முடியும், உன்னிடமிருந்து நாங்கள் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம், அல்லாஹ் தூயவன், அல்லாவிற்கு நாங்கள் எந்த இணையும் கற்பிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்கிறது, இதுதான் முக்கியமான செய்தி சகோதரர்களே, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும், அல்லாவிடம் உரையாடும் பொழுது இந்த உலகத்தில் மட்டுமல்ல இணை வைத்தலுக்கு ஆதரவாக இணை வைக்கக்கூடிய செயல்களை இன்னபிற தர்காக்களை தாயத்துக்களை குட்டி தெய்வங்களை எல்லாத்தையும் கொன்ற முன் நாங்கள் அல்லாவுக்கு தூயவர்கள் இணை வைக்க மாட்டோம் என்று எப்படி இந்த உலகத்தில் ஒதுக்கி நிற்கிறோமே, இந்த கொள்கையிலேயே விடாப்புடியாக வாழ்ந்து இந்த கொள்கையிலேயே நாம் மரணித்தால் அல்லாவிடமும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், இது எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹ் அதை உறுதி செய்யறாங்க, உலகத்தில் இணை வைத்திருந்தால் தானே கண்டவன் அல்லான்னு சொல்ல முடியும், கண்டவன் அல்லான்னு சொல்லி தான் செஞ்சிட முடியும், அல்லாவே ஒரு தோற்றத்துல வரும் பொழுது கூட நீ தான் அல்லாங்கிறதுக்கு என்ன சாட்சி, நீ அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் நாங்க பாக்கிறதுக்கு தான் நிக்கிறோம், எப்பேற்பட்ட வாதம், எப்பேற்பட்ட பாக்கியம், இது நமக்கு கிடைக்கணுமா வேண்டாம, நம்ம கிடைக்குதா இருந்தா அல்லாட துவா செய்யணுமா வேண்டாம, அல்லாவிட அஞ்சு கொஞ்சம் கேட்க வேணுமா வேண்டாம, அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தரணும், அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, சரி நீங்க அல்லாஹ் நான் இல்ல அல்லாங்கிறீங்க, சரி அல்லாஹ்வை அறிந்து வைத்திருக்கின்றீர்களா, அல்லாஹ் எப்படி இருப்பான், எந்த அல்லாஹ் எப்படி கொண்டு வருது அல்லாஹ்வை, அப்பொழுது அல்லாஹ் இந்த மக்கள் சொல்வார்களாம், நாங்கள் எங்கள் இறைவனுடைய கணுக்காலை அறிந்திருக்கிறோம், அது எப்படின்னு சொல்லப்படல, அது எப்படி நமக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான், உங்களுக்கு கெண்டைக்கால் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய கெண்டைக்காலை அறிவித்திருக்கிறோம், அதை காமி, அதை பார்த்தா அல்லாஹ்வை கண்டுபிடிச்சிருவோம், சொன்ன உடனே இக்ஸபு அன்சாக்கி திரை விளக்கப்படும், அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் மனிதர்களுக்கு காட்டப்படும், யாருக்கு கடைசியா நிக்கிறாங்களே, மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு எது காட்டப்படும், அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் காட்டப்படும் பொழுது அல்லாஹ்வை பார்த்த மகிழ்ச்சியிலே, அல்லாஹ்வை கண்ட சந்தோஷத்திலே, அல்லாஹ்வை காண வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள தியாகங்களை செய்தோமே, பலர் உயிரை விட்டுருக்காங்களே, பலர் இரத்த காயம் பட்டிருக்காங்களே, பலரும் பல இன்னல்களை பொறுத்து கொண்டிருக்கின்றார்களே, பலரும் பல சோதனைகளுக்கு ஆளாகி பல்வேறு கஷ்டங்களை சகித்து கொண்டிருக்கின்றார்களே, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தானே, அல்லாஹ்வுக்கு காணணும் தானே, அல்லாஹ் ரப்புக்காக தானே, அல்லாஹ்வுடைய கெண்டை காலை கண்ட பிறகு அந்த திரை விளக்கப்பட்ட போது
மக்கள் எல்லாம் அப்படியே சுஜூதுல விழுவாங்களாம். இறைவா யா அல்லாஹ் என்னுடைய எஜமானனே கருணையாளனே அப்படிதானே அல்லாஹ் கிட்ட எப்படி நினைச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்தனை கொண்டு போங்க. நமக்கு இருந்தாலும் அப்படி நம்ம உள்ள இமேஜினேஷன் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வை பார்த்துட்டோம்னா எப்படி இருப்போம், அல்லாஹ்வை கண்டுட்டா எப்படி இருப்போம், அல்லாஹ்வுடைய அடையாளத்தை காணும் பொழுது நம் உள்ளம் எப்படி பூரிப்படையும், எப்படி சந்தோஷப்படும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம். அப்ப அல்லாஹ் திரை விளக்கப்படும், அல்லாஹ்வுடைய கரண்டைக்கால் மட்டும் காமிக்கப்படும், அங்க நிற்பவர்கள் எல்லாம் சுஜூதுல உழுவாங்க, அல்லாஹுக்காக சஜ்ஜியா செய்வாங்க. யாரை தவிர, அதுவும் சொல்லப்படுது, இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் தூய எண்ணம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜியா செஞ்சார்களோ அவர்களை தவிர. அதனால தூய எண்ணம் இல்லாம நீ பார்க்கணுங்கிறதுக்காக தொழுகிறது, ஜமாத் கண்டிக்கும்புக்காக தொழுகிறது, ஏதோ போற போக்குல தொழுகிறது, இப்படிலாம் தொழுதாங்க பலகையாக்கிடுவான். அது முதுவா அல்லா அவங்க சஜ்ஜியா செய்ய முடியாது, சஜ்ஜியா செய்ய முடியாது. முஸ்லிம்கள் தான் இணை வைக்கல, அல்லாஹ்வுக்கு சஜ்ஜியா செய்யணுமே. யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், யார் அல்லாஹ்வை தூய உள்ளத்தோடு யாருக்காகவும் காட்டிக்கொள்ளாமல், நான் தொழுகிற தொழுகை என் இறைவனுக்கானது, என்னுடைய சுஜூத் என்பது என் ரப்புவுக்கானது, என் எஜமானனுக்கானது, என்னுடைய எஜமான் என்னை படைத்தான் வணங்க சொன்னார் அதற்காக நான் அல்லாஹ்வை தொழுகிறேன் என்ற சிந்தனை இருக்கிறத, தூய உள்ள இருக்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சரி செஞ்சிடணும். ஏ நாளைக்கு அல்லாஹ்வை பார்க்கும்போது சுஜூத் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுமே, முதுகு வளையணுமே, அது இல்லாம செஞ்சா முதுகு வளையாது. அப்ப இந்த பாக்கியம் நாளைக்கு மறுமையில கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், யாருக்கும் காட்டாம யாருக்காகவும் இல்லாம, பஜ்ர நேரம் தொழுகிறோமா, இரவு தொழுக தொழுகிறோமா, அசர் தொழுகிறோமா, யாரு என்னை கண்காணிக்கல, யாரு என்னை பார்க்கல, நான் பஜ்ருக்கு இன்னைக்கு மர்கஸுக்கு போனாலும் என்னை கேட்கறதுக்கு நாதி இல்ல, வீட்டுலதான் இருக்கிறேன், அந்த நேரத்தில் தொழுகிறோம்ல, தகஜத்தை வீட்டுல தொழுகிறோம்ல, யாரும் பார்க்கல, தொழுகனா யாரும் கேட்க போறது இல்ல, நல்லா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தோம், அந்த நேரத்துல எழுந்திருச்சு இறைவா, என்னை யாரும் பார்க்கல, யாரும் நோட் பண்ணல, நான் தொழும் தொழுகைக்காக என்னை யாரும் பாராட்ட போவதில்லை, ஆனா உனக்காக தொழுகிறேன், உனக்காக சுஜூ செய்கிறேன், உன்னுடைய அடிமையாக இந்த இடத்துல நான் நிக்கிறேன், இதெல்லாம் தூய உள்ளோம், இதெல்லாம் தூய்மையானது, இதெல்லாம் தான் பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வை மறுமையில சந்திக்கும் பொழுது அந்த பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவான், சுஜூதுல கிடக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பை கொடுப்பான், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுவான். அவ இறைவனுடைய திருமுகம், இறைவனுடைய பாக்கியம், இவைகள் தான் நமக்கு முக்கியம். இந்த உலகம் முக்கியம் அல்ல, இந்த உலகம் பெருசு அல்ல. அந்த சுஜூதுல உள்ள மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ரப்பு அல்லாஹ் நான் தான் அல்லாஹ். மக்கள்லாம் சொல்லுவான், ஆம் நீ தான் அல்லாஹ், நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம், எங்க இறைவனை பார்த்துட்டோம். மக்கள் எல்லாம் திரும்ப சொல்லுவார்களா, பிறகு அதுக்கு பிறகு அந்த செய்தி அப்படி நீண்டு கொண்டு வருது, சொர்க்கத்துக்கு சொல்லுவாங்கன்ற நிலைகள்லாம் பார்க்கிறோம். அப்ப நாம இதுல முக்கியமா தெரிய வேண்டியது என்ன, முக்கியமா புரிய வேண்டியது என்ன, மூமின்களுடைய லட்சியம், ஒரு ஆணினுடைய லட்சியம், ஒரு பெண்ணினுடைய லட்சியம், ஒரு சிறுவனுடைய லட்சியம், ஒரு வயோதிகனுடைய லட்சியம் எதுவா இருக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும், ஏ ரப்புவை பார்க்கணும், ஏ ரப்புவுடைய திருமுகத்தை பார்ப்பது தான் நாளைக்கு எனக்கு மகிழ்ச்சி. அந்த திருமுகத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது. அல்லாஹ்வை காண்பது என்பது எல்லோருக்குமானது கிடையாது. அல்லாஹ்வை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அமல் என்னிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை காண வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்கி இருக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு எந்த இடத்திலும் இணை வைக்காமல் இருந்திருந்தால் நாளைக்கு அல்லாஹ் எனக்கு காட்சி தருவான். அந்த காட்சி நான் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு மூன்றாவது முறையும் கிடைக்கும். அந்த இறைவனை பார்க்கும் மகிழ்ச்சி என்பது சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மகிழ்ச்சிகளில் ஆக சிறந்த மகிழ்ச்சி, ஆக பெரிய மகிழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட சிந்தனை, அப்பேற்பட்ட எண்ணங்களை, அப்பேற்பட்ட உறுதிமிக்க நல்லமல்களையும் கொள்கைகளையும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் அல்லாட்ட கேட்கணும். இறைவா உன்னை சந்திப்பவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லையா அல்லா, அதுக்கு என்னைய பாக்கியம் பொருத்தியோட நீ ஆக்கு. எல்லாம் பொண்ணு அல்லாவை பார்க்கறதுக்கும் அல்லா தான் ஆடணும், அல்லா தான் நல்லமல்களுக்கு நேர்வழி காட்டணும், அல்லா தான் நமக்கு இணை வைக்காம நம்மள நேர்வழியில் கொண்டு செல்லணும். அப்ப நாம அல்லாவோட அதிகம் அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய, அதிகம் கேட்கக்கூடிய, உன் திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியமிக்கவர்களே என்னை ஒருவனாக ஆக்கிவிடு, உன் திருமுகத்தை காணாத துர்பாக்கியசாலிகளை என்னை ஆக்கி விடாது. இதுதான் என்னுடைய லட்சியமாக, கொள்கையாக, என் வாழ்நாள் லட்சியமாக. லட்சியம்னா ஒரு மனிதனுக்கு ஒரு உலகத்துல ஒரு வருஷம் ஒரு லட்சியம் இருக்கும், ரெண்டு வருஷம் அப்படிலாம் இருக்கலாம். அல்லாவை பார்க்க வாழ்நாள் லட்சியம், எனக்கு என்னைக்கு விவரம் தெரிஞ்சதோ மரணம் வரைக்கும் வாழ்நாள் லட்சியம் என்ன, ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஒவ்வொரு நாளும் சிந்திப்பேன், எல்லாம் உன்னை பார்க்கணும், எல்லாம் திரும்பத்தக்கான்
நினைக்க நல்ல அமல்கள் கூடும். இணைவேப்பின் பக்கமே செல்ல மாட்டோம். ஏன் இணைவேக்கங்கள் அல்லாஹ் கழிச்சிருந்தானே. சிறுக்கு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் கழிக்கப்பட்டவர்கள். யார் இணை வைக்கலையோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் காட்சி அளிக்கின்றான். அந்த காட்சியை விட சொர்க்கத்தில் உயர்ந்தது வேறு எதுவும் இருக்காது. அப்பேற்பட்ட நல்ல பாக்கியம் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அதுக்காக அல்லாஹ்வுடன் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி முதல்வரை நிர்சிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய மார்க்க பணிகளில் நன்மையை ஏவுவது மட்டுமல்லாமல் தீமையை தடுப்பதும் என்பதும் நமக்கு ஒரு தலையாய பணியாக நாம் செய்து வருகின்றோம். தீமையை நன்மை ஏவுவது என்பது ஒரு கட்டம். தீமையை தடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தீமையை தடுக்கும் பொழுது பல சிக்கல்கள் வரும். தொழுன்னு சொன்னால் எல்லாம் தொழுட்டு போயிடுவான், தொழாமல் கூட இருப்பான். நோம்பு போயினா போயிட்டு போயிடுவான். இப்படி தொழாத தீமையை தடுக்கிறோம்ல, இப்படி நோம்பு வைக்காத தீமையை தடுக்கிறோம்ல, சாராயம் குடிக்காத தீமையை தடுக்கிறோம்ல, கஞ்சா வைக்காத தீமையை தடுக்கிறோம்ல, இதை ஏற்றுக்கல. ஏன் அவனுக்கு பாதிக்கல, அவனுக்கு பிரச்சனையே ஆகுதுல்ல. அப்போ மூமினுடைய பண்பு என்ன? வளர்த்தக்கும் மின்கும் உம்மத்து எதுவும் ஹைரி நான் தவமுருவனம் அவரூபி என்கவுன்னு அணிமுக்கார். நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின்பால் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் எதிர்பார்க்குறான், இது அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் தீமையை தடுக்கும் பொழுது பிரச்சனைகள் வருமானா வரத்தான் செய்யும். பிரச்சனைகளுக்கு பயந்துக்கிட்டு மனந்தளர்ந்துடக்கூடாது. நபித்தோழர்கள் தீமைகளை தடுப்பதற்கு மனந்தளர்ந்திருந்தா எத்தனையோ தீமைகள் அப்போவே தலை கொடுத்து ஆடி இருக்கும். அப்போ சில இடர்பாடுகள், சில இன்னல்கள், சில கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி நாம் சகி செய்யணும்னா, எல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன், என்னுடைய இந்த இரத்த காயத்தை நீ பொருந்திக்கோ, என்னுடைய இரத்தம் பூமியில் ஓட்டப்படுத்தி நீ பொருந்திக்கோ. அப்படி தான் நபித்தோழர்கள் சொல்லுவாங்க, நபிமார்கள் சொல்லுவாங்க, ஓர் நல்லடியார்கள் சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் உனக்காக சொன்னேன் அல்லாஹ், நீ குரானில் சொன்னதுனால சொன்னேன், உன்னுடைய கட்டளை என்பதற்காக சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் நம்ம தீமையை தடுக்கும் பொழுதும் சில சங்கடங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும், சில எதிர்ப்புகள் வரும். சில நேரங்களில் கடுமையாக கூட அந்த எதிர்ப்பு இருக்கும். எதுக்கும் அஞ்ச முடியாது, பயந்து பின்வாங்க முடியாது. கொஞ்சம் முன்ன சொல்லலாம் ஒழிய பின்வாங்க முடியுமா? அப்போ தீமையை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறத. அப்போ தீமையை தடுக்கும் இடத்துல தீமையை தடுத்து தான் ஆகணும். அப்படி தீமையை தடுக்கும் போது தான் நமக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு முன்வைக்கிறோம். அந்த தீமையை தடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்பட்டதுங்கிறதுக்காக அப்படி ஓடி ஒளிஞ்சு மர்கஸ்கள் எல்லாம் பூட்டிட்டு தௌஹீதை வேண்டான்ட்டு வீட்டெல்லாம் படுக்க முடியாது. அப்படி படுத்தோம்னா நம்ம நாளைக்கு அல்லாஹ் பார்க்க முடியாது, திரும்பவும் நமக்கு கிடைக்காது. பாக்கியம் இல்லை தானே? ஐயோ தம்மோ நடந்துருச்சு, அவள் தப்பு நடந்துருச்சு. நாம் அப்படிலாம் நினைக்க கூட தைரியம், அல்லாஹ் மீது கொள்கை உறுதிப்பாடு வேண்டும். எத்தனையோ நபித்தோழர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள், சஹாபிய பெண்மணிகள் கொல்லப்பட்டார்கள், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்? சொந்த பகையா? பாக்கியா வரப்பு சொன்னா? அதெல்லாம் கிடையாது. மார்க்கப்பணின்னு வரும்போது நன்மையே தீமையை தடுக்கும் பொழுது இன்னல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். எது வந்தாலும் சரி, நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் வறுமைக்காக, இறைவா உனக்காக. அந்த கஷ்டத்திலேயே அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும். என்னுடைய செயலில் எதுவும் குறை இருந்தாலும், ஏதாவது வேற மாற்று சிந்தனை இருந்தாலும் மன்னிச்சிரு, என்னுடைய இந்த காயத்தை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்காக காயம்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக உயிர்ந்த சுகதாக்கள்லாம் வரிசை அனுப்பாங்கல்ல. நம்மகிட்ட அப்படிலாம் பெருசது இல்லைல்ல, அமல்கள் தான் வச்சிருக்கிறோம். அப்படி கிடைச்சாலும் பாக்கியம் தானே. அப்போ நாம அஞ்ச போறதில்ல, பயப்பட போறதில்ல, பின்வாங்க போறதில்ல. ஏன்? தைரியம் என்பதல்ல, ஈமான். தைரியம் வேற, ஈமான் வேற. இது கொள்கைக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வாழக்கூடிய கூட்டம். அந்த கொள்கை உறுதியாக நின்று நாம் எதையும் சந்திக்கத்தான் வேணும். நாம் நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியின்பால் மக்களை அழைக்கக்கூடிய பணிகளில் எந்த பின்னடைவும் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த சங்கடங்களும் எந்த விதமான துன்பங்களும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மார்க்க பணிகளை விட்டு வெளியேற்றி விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம அல்லாமே தவக்கல் தோச்சு நிற்போம், அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த உலகத்தில் நமக்கு இழக்கக்கூடிய எந்த இழப்பும் பெரிய இழப்பே கிடையாதுங்க. 10 வருஷம் வந்துடுவோம், 50 வருஷம், 100 வயசு வரைக்கும் வாழுங்களேன், அதுக்கப்புறம் மரணிக்கத்தானே செய்யணும். மரணத்தை வென்றவங்க யாரும் இருக்கா? கிடையாது தானே. அப்போ இதெல்லாம் மேட்ரே கிடையாது, இதெல்லாம் பெரிய பின்னடைவே கிடையாது. நாம் பயணிக்கும் பாதையில், நாம் செல்ல வேண்டிய பாதையில் எண்ணம் சரியாக இருந்தால், நீயத்து சரியாக இருந்தால், நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருந்தால், மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. காலிதீன ஃபீஹா அபதாம், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒருபோது வெளியேற்றப்பட மாட்டார்கள். யாரும் சொர்க்கவாதிகள், நரகவாதிகளும் நிரந்தரமாக இருப்பாங்க, அங்கே போயிடக்கூடாதுல்ல. இனை வைத்து அப்போ இறைப்பணியை செய்பவர்கள், மார்க்கப்பணியை செய்பவர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள், அதில் உறுதியாக நின்று எந்த இடத்திலும் தடமுரன்றாமல், எந்த கொள்கைக்காக நாம் பயணிக்கின்றோமோ, எந்த இறைவனை நோக்கி மக்களை அழைக்கிறோமோ,
அதில் எந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சமாளித்து மரணம் வரைக்கும் எப்படியாவது என்ன செஞ்சு சமாளிச்சிடணும். பின்வாங்கிட கூடாது. ஏதோ கொஞ்சம் ஒரு சொல்லல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பிரயாணத்துல செல்லும் பொழுது பஸ்ல டிக்கெட் இல்ல, நிக்கத்தான் இடம் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஊர் வரைக்கும். இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஒரு பயணம் தானே. அப்படியே அங்கிருந்து கஷ்டம் வரும், இங்கிருந்து கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். அப்படி இப்படிமா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிருவோம், மௌத்தை சந்திச்சிருவோம். மௌத்து வரைக்கும் ஈமான காப்பாத்திடணும். மௌத்து வரைக்கும் மௌத்தும் போது ஈமான் முக்கியம். அது வரைக்கும் ஈமானோட வாழ்ந்துட்டு மௌத்துக்கு ஈமான் சங்கடமாய் போகும். ஏன்னா எல்லா அமலும் நாசமாய் போயிடும். பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படி சொன்னோம், நம்பிக்கையோட மௌத்தை நோக்கி பயணிக்கணும். அல்லாட கையெழுந்த நிறைவா, மௌத்தின் போது என்னுடைய உயிர் பிரியும் போது நான் முஸ்லீமாக இருக்கணும், மூமினாக இருக்கணும். என்னுடைய மரணம் உன்னுடைய பொருத்தத்தை பெற்றதாக, அன்பை பெற்றதாக, நீ எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாட நினைச்சு நம்ம துவா செய்யணும். அத்தகைய பாக்கியம் பொருந்திய மௌத்துகளை ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று கூறி, மேலும் இன்றைய தினம் அதை சம்பவத்தை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், கண்டன ஆர்ப்பாட்டம். அவர்களுக்கு எதிராக நம் கண்டனத்தை வலுவாக பதிவு செய்யணும். மேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் அன்றைக்கே நம்ம செஞ்சுருக்கணும். இருந்தாலும் என்ன செய்யணும், வலுவாக இன்னைக்கு என்ன செய்யணும், பதிவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய பாதையில் உறுதியாக நின்று இது போன்ற எதிரிகளை சந்திப்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலும் நீங்கள் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும் என்ற செய்தியை முன்வைத்து ஒரு நிறைவு செய்கின்ற வாக்குதான்.